வணக்கம். யாதும் புரி யாவரும் கடை லக்லடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 2013 ஐநா பொதுசபை UNGA செப்டம்பர் 26 அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினமாக அணு ஒழிப்பு நாள் அறிவித்தது. அணு ஆயுதங்களால் மனித குலத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல் மற்றும் அவை முற்றிலுமாக அகற்றப்படுவதின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிசி நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் தமிழ் பாடத்தால் இடம்பெறும் என்று அறிவிப்பு. குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 உள்ளிட்ட தேர்வுகளுக்கான அறிவிப்பானை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் பாடங்களில் குறைந்தபட்சம் 45 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பிற தாள்களை மதிப்பிடும் வகையில் தேர்வு நடைமுறையில் மாற்றம் வரப்பட்டுள்ளது. அதே போன்று காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு புதிய திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு கருத்துக்கள் அரசு அனுப்பப்பட்டுள்ளன. டிஎன்பிசி தேர்வுகளுக்கான புதிய நடைமுறையில் அக்டோபர் மாதம் துறை வாரியாக உள்ள காலி பணியிடங்கள் பட்டியலுடன் தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய கேள்வி: சதுரங்க விளையாட்டு தோன்றிய நாடு எது? விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும், தெரியாதவர்கள் இந்த வீடியோவின் இறுதியில் கொடுத்துள்ளேன், பார்த்து பயன்பெறவும். டிஎன்பிசியின் உயர்மட்ட குழு கூட்டம் கடந்த 22 சென்னை பிராட்வேயில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது தலைவர் பாலச்சந்திரன், செயலாளர் உமா மகேஸ்வரி, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா மற்றும் டிஎன்பிசி உறுப்பினர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதில் அனைத்து தேர்வுகளுக்கும் முன்பாக தமிழ் மொழி தேர்வு கட்டாயமாக்கப்படுகிறது என்று உறுதியெடுக்கப்பட்டுள்ளது. செங்கல் சூளை வைத்திருப்போர், மண்பாண்ட தொழிலாளர்கள், சுற்றுச்சூழல் அனுமதியின்றி மண் எடுக்க அனுமதி அளித்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து 1.5 மீட்டர் வரை மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுகிறது. மண் எடுக்கும் இடத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வகையில் மரங்களை நட வேண்டும். கிராமப்புற சாலைகளில் இருந்து 10 மீட்டர் வரையிலும், தேசிய சாலை, ரயில்வே சாலை, ஆறுகள், நீர்நிலைகள் இருந்து 50 மீட்டர் வரையிலும் மண் எடுக்க தடை விதிக்கப்படுகிறது. அரசின் விதிமுறைகளை உரிய வகையில் பின்பற்றப்படுகிறதா என்பதை அந்த மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும். இதேபோல் கனிம வளத்தை அதிகாரி உட்பட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனுமதி கோரும் இடங்களில் நேரடியாக சென்று ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அனுமதி கோரும் இடங்களில் உள்ள மண் கட்டுமானத்திற்கு உகந்ததா மற்றும் பயன்பாட்டிற்கு உகந்ததா என்பதை கண்டறிய மண் மாதிரி பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது. 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர் பிறகே வெளிநாடு செல்பவர்களின் கோவின் சான்றிதழ் அடுத்த வாரம் முதல் பிறந்த தேதி சேர்க்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இங்கிலாந்து அரசு கடந்த புதன்கிழமை வெளியிட்ட அந்த நாட்டின் புதிய பயண வழிகாட்டுதல் படி கோவிட்ஷீல்டு தடுப்பூசி இடம்பெறவில்லை. எனவே 2 டோஸ் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களும் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோவிட்ஷீல்டு அங்கீகாரம் அளித்தது. ஆனால் தடுப்பூசி போட்டவர்களின் பிறந்த தேதி அதில் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் கார்கில் அருகே உள்ள ஹம்போடிங் லாவில் தூர்தர்ஷன் ஆல் இந்தியா ரேடியோவின் ஒளி ஒளிபரப்புக்காக கடல் மட்டத்தில் இருந்து 13,300 அடி உயரத்தில் அதிநவீன மற்றும் சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மீட்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே மிகவும் உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளவற்றை ஒன்றிய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் நேற்று நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார். புதிய கூட்டுறவு கொள்கையை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று மத்திய கூட்டுறவு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தெரிவித்தார். மேலும் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் மாநிலங்களுடன் ஒருங்கிணைந்து மத்திய அரசு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவு அமைச்சகம் கடந்த ஜூலை மாதம் உருவாக்கப்பட்டது. முதல் முறையாக நடைபெற்ற தேசிய கூட்டுறவு மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று பங்கேற்று பேசினார். தேர்தலின் போது அறிவித்த 505 வாக்குறுதிகளில் 202 நிறைவேற்றி இருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் அளித்த ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நான் கோட்டையில் உட்காருவதற்கு அடித்தளமாக அமைந்தது. நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நாங்கள் இம்மியளவும் பிசகாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும். ஏமன் நாட்டில் உள்ள அல்மாரா பாலைவனத்தின் நடுவில் அமைந்துள்ள பர்ஹட்டின் கிணறு என்று அழைக்கப்படும் மர்மக்குழி 367 அடி ஆழமும் 30 மீட்டர் விட்டமும் கொண்டது. மேலும் விசித்திரமான வட்டமான நுழைவாயிலையும் கொண்டுள்ளது. வானிலிருந்து பார்த்தால் சிறிய துளை போன்று காணப்படும். இதனை நரகத்தின் கிணறு என்றும் இதில் பூதம் இருப்பதாகவும் உள்ளூர் மக்களிடையே கருத்து இருந்து வந்தது. மேலும் இது கடுமையான துர்நாற்றத்தையும் வீசி வந்தது. இதனால் ஓமன் நாட்டின் குகை பயண குழுவைச் சேர்ந்த 10 ஆய்வாளர்கள் இந்த மர்மக்குழி பற்றி
ஆய்வு செய்து முடிவு செய்தனர். அந்த குழுவின் குழியில் உரிய உபகரணங்களுடன் தைரியமாக இறங்கினர். அதன் உள்ளே நீண்ட குகை போன்று காணப்பட்டது. அதோடு உள்ளே சினிமா காட்சிகளில் காட்டப்படுவது போல் அழகிய நீர்வீழ்ச்சியும் தென்பட்டது. அதோடு ஏராளமான பாம்புகள், இறந்த விலங்குகள், குகை முத்துக்கள் இருந்தன. இவை ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தியது. நீண்ட காலமாக நிலவி வரும் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த மர்ம குழியில் எந்த பூதமும் இல்லை. ஏமனின் வரலாறு குறித்து புதிய ஆய்வுகளுக்கான இடமாக இது திகழும். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மர்மக்குழி உருவாகி இருக்கலாம். தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் இது குறித்த இறுதி ஆய்வுகள் வெளிவரும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மூன்றாவது சிறப்பூசி தடுப்பூசி முகாம் 20,000 இடங்களில் இன்று நடைபெற உள்ள நிலையில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவில் கரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்காக உலகம் எங்கும் உள்ள தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஐநா பொதுசபையின் 76வது கூட்டம் நியூயார்க்கில் சனிக்கிழமை என்று நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய பொழுது, ஜனநாயகத்தின் தாயாக பெருமையுடன் அறிவிக்கப்படுகிற நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். எங்களது பன்முகத்தன்மைதான் எங்களை வலுவான ஜனநாயகத்தின் அடையாளம். இந்தியாவில் பல மொழிகள், நூற்றுக்கணக்கான பேச்சு வழக்குகள், பல்வேறு வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள் உள்ளது. இவைதான் துடிப்பான ஜனநாயகத்திற்கு சிறந்த உரணம். ரயில் நிலையத்தில் உள்ள தேநீர் கடையில் தந்தைக்கு உதவியாக இருந்த ஒரு சிறுவன் இன்று இந்தியாவின் பிரதமராக ஐநா பொதுசபையின் 4வது முறையாக உரையாற்றுவதில் எங்களது ஜனநாயகத்தின் வலிமையை அறியலாம் என்று பேசியுள்ளார். மத்திய வங்கக்கடல் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வலுவடைந்து சனிக்கிழமை மழை புயலாக மாறியது. இந்த புயலுக்கு பாகிஸ்தான் வழங்கிய குலாப் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவ காலங்களில் தொடங்கிய வங்கக்கடலில் குறைந்தழுத்த காற்று தாழ்வு பகுதி அவ்வப்போது உருவாகி மறைந்து வருகிறது. ஏற்கனவே 5க்கும் மேற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக்கி வடமேற்கு திசையில் நடந்து மறைந்துள்ளன. கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் முதல் முயற்சியிலேயே இந்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இவருக்கு நமது முதல்வர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் அகில இந்திய குடிமை பணிகளுக்கான பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. பயிற்சி மையத்தின் இயக்குநராக தலைமைச் செயலர் இறையன்பு செயல்பட்டு வருகிறார். இந்த பயிற்சி மையத்தில் குடிமைப்பணி தேர்வுகளின் போது எந்த மாதிரியான தேர்வு நடைமுறைகள், நேர்காணல்கள் நடத்தப்படுமோ அதுபோன்று மாதிரி பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நிகழாண்டில் குடிமை பணிகளுக்கான தேர்வில் 16 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதில் 7 பேர் பெண்கள் என்பது கூடுதல் சிறப்பாகும். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தான் தாமே பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறி வருவது வேடமிடுவதாக ஐநா பொதுச்சபையில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இந்தியாவை தாக்கி பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இத்தகவலை தெரிவித்துள்ளது. 76வது கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்று வருகிறது. அக்கூட்டத்தில் இம்ரான்கான் காயினொலி வாயிலாக உரையாற்றினார். அப்பொழுது அவர் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்த இந்திய அரசு இந்த விவகாரத்தில் இதுவே இறுதி தீர்வு என்று தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மக்களின் உரிமைகளை இந்திய படையினர் அபகரித்து வருகின்றனர். தலைவரது சையத் அலி ஷா கிலானி மறைந்த பிறகு அவரது உடலை அதிகாரிகளுக்கும் குடும்பத்தினரிடம் இருந்து பறித்து சென்றனர். அவருக்கு முறையாக இறுதி சடங்குகள் நடத்தப்பட வேண்டும். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன. முஸ்லிம்களின் பாகுபடுத்தப்படுத்தும் குடியுரிமை சட்டம் இந்தியா நிறைவேற்றியுள்ளது. அந்நாட்டில் நடவடிக்கைகளால் முஸ்லிம்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது என்றார். அதற்கு பதிலளித்த ஐநாவுக்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலர் சினேகா துபே ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இந்தியா உள்நாட்டு விவகாரங்களில் எழுப்பிய பொதுச்சபையின் மாண்பை பாகிஸ்தான் பிரதமர் சீர்குலைத்துள்ளார். தவறான கருத்துக்களை கூறி உலக நாடுகளை தவறாக வழிநடத்துவதாக அவர் முயன்றுள்ளார் என்ற கருத்துக்கள் கண்டனத்துக்குரியது என்று சினேகா துபே தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள குவாட் நாற்கர கூட்டமைப்பின் மாநாடு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனின் அதிபர் மாளிகையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன், ஜப்பான் பிரதமர் யோஷிடோ சுகா ஆகியோர் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அமைதியான சுதந்திரமான சூழல் உறுதி செய்யப்படும் என்று நாடுகளின் தலைவர்கள் உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இணைவதற்கு அமெரிக்கா மீண்டும் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர் நாடுகளாக உள்ளன. கவுன்சிலில் 10 நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் இருந்தாலும் நிரந்தர உறுப்பு நாடுகளிடம் மட்டுமே வீட்டோ அதிகாரம் உள்ளது. பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடாகவும் அணுசக்தி விநியோக குழுவில் NSC இணைவதற்கு உலக நாடுகள் ஆதரவை இந்தியா திரட்டி வருகிறது. இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் வாஷிங்டனில் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு வெளியிட்ட சுற்றறிக்கையில் இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் நடைபெறும் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் காம்பவுண்ட் விளையாட்டில் மகளிர் அணி கலப்பு அணி ஆகிய இரு பிரிவுகளிலும் இந்தியா இரண்டு இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இந்தியாவின் அபிஷேக் வர்மா, ஜோதி சுரேகா இணை கொலம்பியாவின் டேனியல் முனேசாரா லோபஸ் ஜோடியை சந்தித்து வென்றுள்ளது. அந்நிய செலாவணிக்க இருப்பு 63,964 கோடி டாலராக சரிவை எட்டியுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ₹500 ஊதிய உயர்வை April 1st முன்தேதியிட்டு வழங்க உத்தரவை அறிவித்துள்ளது தமிழக அரசு. பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான 10% இடஒதுக்கீடை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்தில் மகாபலிபுரம், ஏற்காடு, காஞ்சி, குமரி, குற்றாலம், தஞ்சை உட்பட தேசிய கல்வி சுற்றுலாவுக்காக 100 நகரங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்காக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டம் மத்திய அரசால் 2015 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் தேசிய கல்வி சுற்றுலாவுக்கு தகுதியான 100 நகரங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஆவடியில் உள்ள கனரக வாகன தொழிற்சாலையில் ₹7,523 கோடி மதிப்பில் 118 அர்ஜுன் MK-1 பீரங்கி வாகனங்களை தயாரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. நவீன பீரங்கி வாகனமான MK-1A அர்ஜுன் பீரங்கி புதிய வகையாகும். MK-1 வகை பீரங்கி வாகனத்துடன் ஒப்பிடும்போது 72 புதிய அம்சங்கள் மற்றும் உள்நாட்டு உபகரணங்களும் MK-1 பீரங்கி வாகனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பீரங்கி வாகனம் அனைத்து வகையான நிலப்பரப்புகளிலும் எளிதாக செல்லும் திறன் கொண்டுள்ளது. சென்னை IIIT 9வது பட்டமளிப்பு விழா. பாதுகாப்பு துறைக்கு பயனுள்ள புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிய மாணவர்களுக்கு ₹1 கோடி நிதியுதவி வழங்க DRDO தயாராக உள்ளதாக தலைவர் ஜி சதீஷ் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நேரடி நியமன பணிகளுக்கு வயது உச்ச வரம்பு 2 ஆண்டு அதிகரித்த அரசாணை நடைமுறைக்கு வந்துள்ளது. அரசு மருத்துவர்களுக்கான சட்டப்போராட்ட குழு தலைவர் மருத்துவர் எஸ் பெருமாள் பிள்ளை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஊதிய உயர்வு கோரி அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த IIT பொறியாளர் சபம் குமார் முதலிடம் பெற்றுள்ளார். இந்த தேர்வில் தமிழகத்தில் இருந்து 36 பேர் தேர்வாகியுள்ளனர். பிரதமர் மோடி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவரும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்கள் பணியில் திருப்திகரமான மற்றும் உற்சாகமான தருமங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமையட்டும். அதே சமயத்தில் இந்த தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் மனம் தளர வேண்டாம். அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்காகவும் காத்திருக்கின என்று தெரிவித்துள்ளார். இன்றைய கேள்விக்கான விடை, சதுரங்க விளையாட்டு தோன்றிய நாடு நமது இந்தியா என்பதே பெருமிதம் கொள்வோம். இந்தியாவில் இருந்துதான் இந்த விளையாட்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்றது. கடல் கடந்து இந்த விளையாட்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்று உள்ள பெருமை நம்மையே சாரும். இந்த விளையாட்டு தோன்றிய இடம் நமது இந்தியா. இது போன்ற டெய்லி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக தினைக்கு இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குடிமைப்பணி தேர்வுகள் நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினைக்கும் கேளுங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாம். கீப் ஆன் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் விச்சிங். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க அனைவருக்கும் என்னுடைய மனமர்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வெல்கம் ஆல்வேஸ் வித் அஸ்.